கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனால் சிறப்புபடுத்தப்பட்ட இந்த நாட்டில் அல்லாஹ் எம்மையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கமும் நரகமும் இன்றைய உலகத்தில் நாம் எதற்காக வாழ்கிறோமோ, எமக்கு முன்னால் சென்ற எம்முடைய முன்னோர்கள் எதற்காக வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் இந்த பூமியில் படைத்த படைப்புகளிலேயே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு வழிகாட்ட அனுப்பிய நபிமார்களும் ரசூல்மார்களும் எதற்கு வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்தில் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு எதையும் இணையாக்காமல் வாழக்கூடிய மக்கள் எதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஒன்றை பற்றி தான் எம்மால் முடிந்த அளவு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த எல்லோருடைய நோக்கமும் ஒன்றுதான், சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும், அல்லாஹுடைய கோபத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முதலாவது சொர்க்கத்தை பற்றி நாம் சிறிய நேரம் பார்த்துவிட்டு, அல்லாஹ் தண்டனைக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பற்றி பார்ப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கம் யாருக்கு? யார் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காமல் தௌஹீதில் உறுதியாக இருந்தார்களோ, யார் அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுது வந்தார்களோ, யார் அந்த தொழுகையை பாதுகாத்தார்களோ, நேரம் தவறாமல், காலம் தவறாமல், ஜமாஅத் தவறாமல் யார் அந்த தொழுகையை பாதுகாத்தார்களோ, யார் இரவுடைய நேரங்களில் அல்லாஹுவை நின்றும் சுஜூதில் இருந்தும் வணங்கினார்களோ, யார் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத்தை முறையாக சரியாக பேணி காலம் தவறாமல் நிறைவேற்றினார்களோ, யார் கஷ்டத்திலும் துன்பத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தார்களோ, யார் அப்படி செலவு செய்யும் பொழுது வரம்பு மீறாமலும் கஞ்சத்தனம் காட்டாமல் வாழ்ந்தார்களோ, யார் தங்களுடைய கற்பை பாதுகாத்தார்களோ, யார் விபச்சாரத்திலிருந்து விலகி வாழ்ந்தார்களோ, யார் மானக்கேடான காரியத்தின் பக்கம் நெருங்காமல் தனக்குத்தானே அநீதம் இழைக்காமல் வாழ்ந்தார்களோ, அப்படி மானக்கேட்டான காரியத்தின் பக்கம் நெருங்கினாலும் தனக்குத்தானே அநீதம் இழைத்தாலும் அல்லாஹுவை அந்த பாவத்திற்கு பிறகு நினைவு கூர்ந்து அவனிடத்திலே மன்னிப்பை தேடி அந்த பாவத்தை மீண்டும் தொடராமல் வாழ்ந்தார்களோ, யார் அல்லாஹ் சேர்த்து வாழக்கூறிய உறவுகளை சேர்த்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹுவை அஞ்சு பயந்தார்களோ, நாளை மறுமையின் இழிவு தரக்கூடிய கேவலம் தரக்கூடிய தண்டனையை பயந்தார்களோ, யார் அல்லாஹுடைய முகத்தை நாடி இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கட்டளையிலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் இருப்பதிலும் பொறுமையை கடைபிடித்தார்களோ, யார் பொய் சாட்சி கூறாமல் பொய் கூறாமல் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ, யார் வீணான காரியங்களில் இருந்து விலகி வாழ்ந்தார்களோ, அப்படி வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் சென்றால் கண்ணியமான முறையில் அதிலிருந்து விலகி சென்றார்களோ, யார் கோபங்களை கட்டுப்படுத்தினார்களோ, யார் மனிதர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தார்களோ, யார் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் முறையாக நிறைவேற்றினார்களோ, யார் சலாமை பரப்பினார்களோ, ஏழைக்கு உதவி செய்தார்களோ, ஏழைக்கு உணவளித்தார்களோ, உறவுகளை துண்டித்து வாழாமல் உறவுகளை சேர்த்து வாழ்ந்தார்களோ, யார் மக்கள் உறங்கும் பொழுது நின்று தொழுதார்களோ, அல்லாஹுடைய வசனங்கள் குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்க்காமல் அதை உணராமல் செல்லாமல் அதை செவிதாழ்த்தி யார் உணர்ந்து தன்னுடைய வாழ்வில் அதை செயல்படுத்தினார்களோ, யார் அல்லாவிற்கும் தங்களுடைய உள்ளத்திற்கும் இஹ்லாஸோடு தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டார்களோ, யார் அல்லாஹ்விடத்திலே தங்களை ஒப்படைத்தார்களோ, யார் அல்லாவிற்கு உண்மையாளர்களாக நடந்து கொண்டார்களோ, யார் அல்லாஹுடைய கட்டளைகளில் நிலை தடுமாறாமல் ஈமானோடு உறுதியோடு தங்களுடைய வாழ்வை கழித்தார்களோ,
யார் அல்லாஹ்வை தங்களுடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்து தங்களுடைய மரணம் வரை அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உலகம்தான் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ விரைந்து வாருங்கள், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்காக விரைந்து வாருங்கள், وَجَنَّة சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். ஏன் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவதாக கூறி சொர்க்கத்தை இரண்டாவதாக கூறுகிறான் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அவர் ஈமான் கொண்டவராக இருக்கலாம், மூமினாக இருக்கலாம், அல்லாஹ்வை அஞ்சியவராக இருக்கலாம், அவருடைய வாழ்விலும் பாவங்கள் ஏற்பட்டிருக்கும். பாவங்கள் முழுவதுமாக அழிக்கப்படாமல் மன்னிக்கப்படாமல் பாவங்களோடு யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். அந்த சொர்க்கத்துடைய தன்மைகளை சொல்கிறான். அது வானம் பூமிகளுடைய விசாலத்தை போன்றது. உஇத்தத்லில் முத்தகீன், அது யாருக்கு? பாவிகளுக்கு அல்ல, அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர்களுக்கு அல்ல, அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களுக்கு அல்ல, குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றாதவர்களுக்கு அல்ல, குர்ஆனை திறந்து படிக்காதவர்களுக்கு அல்ல, தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு அல்ல, தொழுகையுடைய நேரங்களை தவறவிடுபவர்களுக்கு அல்ல, ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு அல்ல, தங்களுடைய வாழ்வில் கோபம் கொள்பவர்களுக்கு அல்ல, மனிதர்களிடத்திலே இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளாதவர்களுக்கு அல்ல அந்த சொர்க்கம். உஇத்தத்லில் முத்தகீன், நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழக்கூடிய முத்தகீன்களுக்காக மட்டும்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளை அந்த சொர்க்கத்தின் முன்னால் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். வஸீகல் லதீன தக்கவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா. வாருங்கள், அந்த சொர்க்கத்தை பார்த்து வருவோம். சொர்க்கம் எமக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எமக்கு முன்னால் இருக்கும். நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவோம். சொர்க்கத்துடைய அழைப்பாளர் அழைத்து வருவார் முத்தகீன்களை. வஸீகல் லதீன தக்கவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, அணி அணியாக சொர்க்கவாதிகள் நிறுத்தப்படுவார்கள் சொர்க்கத்திற்கு முன்னால். அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சொர்க்கத்திற்கு எத்துணை வாசல்கள் என்று. வ இன்னலில் ஜன்னத்தில் தமானியத் அபுவாபின், சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு. அதில் ஒரு வாசலுடைய தூரம் 40 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான குதிரையில் ஓடினாலும் விரைந்தாலும் அந்த சொர்க்கத்துடைய ஒரு வாசலின் அளவை அவன் அடைய முடியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த எட்டு வாசல்களும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டது, ஒவ்வொரு அமலை கொண்டது. ஃபமன் கான மின் அஹ்லி ஸலா துஇய மின் பாபி ஸலா, யார் தொழுகையாளியாக வாழ்ந்தார்களோ நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்கள் தொழுகையின் வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். வமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத் துஇய மின் பாபில் ஜிஹாத், யார் ஜிஹாதுடைய களத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் ஜிஹாதுடைய வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். யார் சதக்காவை கொடுத்து வந்தார்களோ அவர்கள் சதக்காவுடைய வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். யார் நோன்பாளியோ அவர்கள் எந்த வாசலின் வழியாக? ரையான், ரையான் என்ற வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு நன்மைக்குரியது. ஒவ்வொரு மலக்கும் அந்த நன்மைக்குரியவரை அழைப்பார், வாருங்கள் நீங்கள் இந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும், நீங்கள் இந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, அந்த சொர்க்கத்துடைய எட்டு வாசல் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா? தொழுகையிலும் அவர் இருப்பார், சதக்காவிலும் அவர் இருப்பார், ஜிஹாதிலும் அவர் இருப்பார், என எல்லா அமல்களிலும் அவர் இருப்பார். எட்டு வாசல்கள் வழியாகவும் ஒருவருடைய பெயர் அழைக்கப்படுமா? நீங்கள் இங்கும் இருக்கிறீர்கள், நீங்கள் இங்கும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ அர்ஜு அன் தகூன மின்ஹும் யா அபூபக்கர். அபூபக்கர் ரழியல்லாஹு அன், நீங்கள் அந்த சொர்க்கத்துடைய எட்டு வாசல் வழியாக அழைக்கப்படுவீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம்,
அந்த எட்டு வாசலின் வழியாக அந்தந்த அமல்களுக்குரியவர்கள் நுழைவார்கள். நுழைவதற்கு முன்னால் வேறொரு நற்செய்தியும் அழைப்பவர் மூலமாக சொல்லப்படும். இன்னலக்கும் மன் தஹயவ் ஃபலா தமூது அபதா. அல்லாஹு அக்பர். இங்கே வாழ்வுதான், மரணம் என்பதே கிடையாது. சொர்க்கம் வாழ்வுதான், அங்கே மரணம் என்பதே கிடையாது. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்த பிறகு, நரகவாதிகள் நரகத்திலே நுழைந்த பிறகு அழைக்கப்படும், யா அஹ்லல் ஜன்னா வாருங்கள், யா அஹ்லன் நார் வாருங்கள். இது என்ன தெரியுமா? ஒரு ஆட்டுடைய உருவத்தில் ஒன்று கொண்டு வரப்படும். இது என்ன தெரியுமா சொல்லப்படும்? இதுதான் மரணம். மரணம் அறுக்கப்படும், அதற்கு பிறகு அறிவிக்கப்படும், யா அஹ்லல் ஜன்னா ஹுலூதுன் ஃபலா மௌத், நிரந்தரமான வாழ்க்கை, மரணம் கிடையாது உங்களுக்கும். வயா அஹ்லன் நார், நரகவாதிகளே, ஹுலூதுன் ஃபலா மௌத், நிரந்தரம்தான், மரணம் கிடையாது. ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அந்த சொர்க்கவாதிக்கு சொல்லப்படும், இங்கே நீ செல்லுவது ஒரு குறுகிய காலம் அல்ல, உலகத்தில் நீ நுழைந்து வாழ்ந்தாயே 40-50 வருடங்கள் அல்லது 60 வருடங்கள், அதுவல்ல, இங்கே மரணம் என்பதே கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கைதான் சொல்லப்படும். மேலும் இங்கே சுகம்தான், நோய் என்பதே கிடையாது. இங்கே வாலிபம்தான், வயோதிகம் என்பதே கிடையாது. இங்கே அருள்கொடைகள் கூடிக்கொண்டே இருக்கும், குறைவு என்பதே கிடையாது. அல்லாஹு அக்பர். அந்த சொர்க்கவாதி கண்ணியமான முறையில் அந்த வாசலின் வழியாக அழைத்து செல்லப்பட தயாராக இருப்பார். ஆனால் அந்த வாசல் திறக்கப்பட வேண்டுமே. யார் அந்த வாசலை திறக்க வேண்டும்? யார் வராமல் அந்த வாசல் திறக்கப்படாது? யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய வாசலின் முன்னால் வருவேன், அந்த சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன். அழைப்பாளர், அந்த சொர்க்கத்துடைய வாசலின் காவலாளி கேட்பார், மன் அந்த், நீங்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லுவார்கள், பணிவோடு, தவாது, மிகுந்த பணிவின் தன்மையோடு சொல்லுவார்கள், நான் ரசூலுல்லா, திறங்கள் கதவை என்று கூற மாட்டார்கள், நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மத், ஒரே வார்த்தை தான் சொல்லுவார்கள். அவருடைய பெயரை உச்சரிப்பார்கள். சொர்க்கத்தின் காவலாளி சொல்லுவார், ஆம், உங்களுக்கு தான் துறக்குமாறு கட்டளையிடப்பட்டது, உங்களுக்கு முன்னால் வேறு யாருக்கும் இந்த சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் பிரிவுடைய உருவம் தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரன் எப்படி மிளிர்கிறதோ அது போன்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் கூட்டம் செல்லும். இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கும் என்றால், வானத்தில், இருளடைந்த வானத்தில் ஒரு அழகு தரக்கூடிய, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் ஓர் நட்சத்திரம் மட்டும் எப்படி மிளிருமோ அது போன்று இரண்டாவது கூட்டம் உள்ளே நுழைவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், சொர்க்கத்தில் நுழையப் போகிறான். அவன் திரும்பி பார்ப்பான், என் பெற்றோர் எங்கே, என் மனைவி எங்கே, என் குழந்தை எங்கே, எனக்கு மட்டும்தானா இது, நானும் தொழுகையை தொழுதேன், என் மனைவியையும் தொழுகுமாறு கூறினேன், நானும் ஜக்காத்தை கொடுத்தேன், ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்த என் உறவினர்களுக்கும் ஜக்காத்தை கொடுங்கள் என்று கட்டளையிட்டேனே, நானும் பாவம் செய்யாமல் வாழ்ந்தேன், என் உறவினர்களையும் பாவம் செய்யாமல் தடுத்தேனே, நானும் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றுதான் இந்த பூமியில் வாழ்ந்தேன், என் உறவினர்களும் என்னோடு சொர்க்கத்தில் வசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே அணியில் நாங்கள் பயணித்தோமே, எனக்கு மட்டும்தானா என்று அவன் திரும்பி பார்ப்பான். இல்லை, அழைக்கப்படும், ஜன்னாத்து அத்னி யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாதிஹிம் வல்மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஆம், சீர்பெற்ற, ஈமானில் உறுதியான, தௌஹீதில் உறுதியாக இருந்த அவர்களுடைய பெற்றோர்களும், அவர்களுடைய பிள்ளைகளும், அவர்களுடைய மனைவிமார்களும் அந்த சொர்க்கத்தில் அவர்களோடு உள்ளே நுழைவார்கள். மலக்குகள் ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் வந்து சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும். இதே வார்த்தையை கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ், கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ், அந்த மலக்கு சொல்ல வேண்டும் அந்த சொர்க்கத்தின் வாசலின் வழியாக நுழையும் பொழுது. வெற்றி எது தெரியுமா மூமின்களே? வாழ்வின் நிம்மதி எது தெரியுமா மூமின்களே? மஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இமாம் அஹ்மத் அவர்களே, உலகத்தில் எல்லோரும் கஷ்டத்திலே வாழ்கிறார்கள், மூமின்களாக இருந்தாலும் சிரமத்திலே இருக்கிறார்கள், ஒரு மூமினுடைய உண்மையான மகிழ்ச்சி எது? இமாம் அஹ்மத் அவர்களே,
அஹ்மத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி நாளை மறுமையில் அவன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் எட்டில் இருக்கிறது. அல்லாஹ் அந்த எட்டை எமக்கு தருவானாக. சொர்க்கத்தில் உடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் கொண்ட பொறுமையின் காரணமாக இந்த சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அந்த மலக்குகள் அவரையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அழைத்து செல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, அந்த சொர்க்கம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் உள்ளே சென்று பார்ப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் கூறுகிறான். ஹதீஸுல் குதுசி, நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திருக்காது, வலா ஊதுனுன் சமிஅத், எந்த காதும் அதன் சப்தத்தை கேட்டிருக்காது, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதருடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், வமௌதிஉ சௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னஹ், சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது. மேலும் ஹதீஸிலே, வலமௌதிஉ கதமி அஹதிக்கும் மினல் ஜன்னஹ், சொர்க்கத்திலே ஒரு பாதம் அளவு இடம் கிடைப்பது. இந்த உலகம், இந்த உலகம் சுமந்திருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம் என எல்லாவற்றையும் கொட்டினாலும் சொர்க்கத்தின் ஒரு பாதம் அளவு இடத்திற்கு கூட இந்த முழு துன்யாவும் சமமாகாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்தை பார்த்தார்கள். இந்த பூமியில் வாழும் பொழுது, இந்த பூமியில் வாழும் பொழுதே அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு காட்டினான். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் தொழுது கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒன்றை பிடிப்பதை போல முன்னால் சென்றார்கள், பின்னால் வந்தார்கள். சஹாபாக்கள் தொழுது முடித்ததும் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் தொழுது கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்றீர்கள், பின்னால் வந்தீர்கள், ஏன்? எதையோ பிடிப்பதை போன்று இருந்தது. ஆம், சொர்க்கத்துடைய ஒரு குலை என் கண்ணுக்கு முன்னால் தென்பட்டது, அதை நான் பிடிக்க ஆசைப்பட்டேன். நான் அதை பிடித்திருந்தால் லஅக்கல்தும் மின்ஹுமா பக்கியத்தித் துன்யா, இந்த உலகம் இருக்கும் வரை நீங்கள் அதை கொண்டு சாப்பிட்டிருக்கலாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தி ஷஜரா, சொர்க்கத்திலே ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் வேகமாக ஒருவர் வாகனத்தில் குதிரையில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. எப்படி வர்ணிப்பது சொர்க்கத்தை மூமின்களே, எப்படி வர்ணிப்பது? ஒவ்வொரு நாளும் அதனுடைய அழகு உயர்ந்து கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் அதனுடைய அருள்கொடை கூடிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் அதனுடைய பதவிகள் உயர்ந்து எண்ணிக்கை கூற முடியாத அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கும். எப்படி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தின் அழகை இந்த நேரத்திலே நாம் சொல்ல முடியும்? அதை பார்க்காமல் அல்லாஹ் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில அருள்கொடைகளை அவனுடைய புத்தகம் குர்ஆனின் வாயிலாகவும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாகவும் எமக்கு சொல்லுகிறான். சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அவனுக்கு வேலை செய்வதற்காக யதூஃபு அலைஹிம் பில்தானும் முஹல்லதூன், சிறுவர்கள், முஹல்லதூன். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், முஹல்லதூன் என்றால் வயது மாறாத, எந்த தோற்றமும் மாறாத, ஒரே வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்களை வேலை பார்ப்பதற்காக அல்லாஹ் மறுத்துவான். அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் நினைக்கும் பொழுதே அவர்களுக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த சிறுவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். தூவப்பட்ட சிதறப்பட்ட முத்துக்களை போன்று அந்த சிறுவர்கள் அவனுக்கு முன்னால் வேலை பார்ப்பதற்காக சுற்றி சுற்றி அவனை வருவார்கள். அல்லாஹு அக்பர். அவன் நுழைந்தவுடன் வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், பட்டாலான ஆடையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அணிய கொடுப்பான். பட்டு இந்த உலகத்திலே ஹராம் ஆண்களுக்கு, நாளை மறுமையிலே அல்லாஹ் அதை அவர்களுக்கு ஹலாலாக்குவான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பட்டாலான ஆடை கொண்டு வரப்பட்டது, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அப்போது அதை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த சஹாபாக்களுடைய கவனத்தை சொர்க்கத்தை நோக்கி திருப்புவதற்காக சொன்னார்கள். இந்த பட்டாடையை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதே, முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லமனாதீலு சஅத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னா அஹ்சனு மின் ஹாதா, சஅத் இப்னு முஆதுடைய கைக்குட்டை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இதைவிட உயர்ந்ததாக இருக்கும். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திலே மாளிகை இருக்கும். பல கட்டிடங்களை கட்டி கொண்டு கட்டப்பட்ட மாளிகை அல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் கூடாரம் உண்டு, ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம், ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம், சித்தூன மீலா, 60 மைல் தூரம் உயரம் இருக்கும். ஒரு கூடாரம் ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்டிருக்கும், 60 மைல் தூரம் அது உயரமாக இருக்கும். அங்கே அவனுடைய குடும்பத்தார்கள் பல மனைவிமார்கள் வசிப்பார்கள். அதில் ஒருவர் இன்னொருவரை பார்க்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒருமுறை வந்தார்கள். அல்லாஹுடைய தூதரே, இதோ உங்களுடைய மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள், கையில் பாத்திரத்தோடு, அதில் பானமோ அல்லது உணவோ இருக்கிறது. அவர்கள் வந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் என்னின் புறத்திலிருந்தும் சலாமை சொல்லுங்கள். அந்த பெண்ணுக்காக வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அந்த பெண்ணுக்கு நற்செய்தியாக கூறுங்கள். அது மின் கசப், ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட ஒரு மாளிகை அது. அங்கே உயர்ந்த சப்தங்களோ கூச்சலோ இருக்காது, அங்கே சிரமங்களோ சோர்வோ ஏற்படாது என்ற மாளிகையை, என்ற வீட்டை உங்களுடைய மனைவிக்கு நற்செய்தியாக கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன், அங்கே ஒரு மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகையின் அருகே ஒரு பெண் உதூ செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் விருப்பப்பட்டேன், ஃபஅரத்து அன் அத்குலஹு, அல்லாஹு அக்பர், அந்த மாளிகையை பார்த்தவுடன், அந்த மாளிகையின் அழகை நான் பார்த்தவுடன், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த மாளிகையில் நுழைந்து பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் செல்வதற்கு முன்னால் கேட்டேன், அந்த மலக்கிடத்தில் இது யாருடைய மாளிகை? குறைஷி வாலிபருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் நினைத்தேன் அந்த குறைஷி வாலிபர் நான் தான் என்று. மீண்டும் கேட்டேன், அந்த குறைஷி வாலிபர் யார்? சொன்னார்கள், அந்த மலக் லி உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாபுடைய மாளிகை அது. உமரே, உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது, உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது உமரே, அதனால் அந்த மாளிகைக்குள் நுழையாமல் திரும்ப வந்து விட்டேன். உமர் அவர்கள் சொன்னார்கள் அழுதவர்களாக, அவ அலைக்காக அரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் அல்லாஹுடைய தூதரே என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திலே ஆறுகள், மதலுல் ஜன்னத்தில் லத்தி உழிதல் முத்தகூன ஃபீஹா அன்ஹார், அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹ் வ அன்ஹாரும் மின் கம்ரின் லத்தத்தில் லிஷாரிபீன் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், தூய்மையான அசுத்தமில்லாத நீராலான ஒரு ஆறு, தாகத்தை நீக்கக்கூடிய பாலாலான ஒரு ஆறு, சுவையை ஏற்படுத்தக்கூடிய குடிப்பவர்களுக்கு மதுவாலான ஒரு ஆறு, எந்த அசுத்தமும் கலப்படமும் இல்லாத தூய்மையான தேனாலான ஒரு ஆறு. அவன் எங்கே கை காட்டுகிறானோ அந்த திசையை நோக்கி அந்த ஆறு பாயும். அங்கே நீங்கள் நினைப்பதை போல ஒரு வீடு கிடையாது, ஒரு உலகம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலே கடைசியாக நுழையக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அருக்கொடையை பற்றி விரிவாக சொன்னார்கள். அதில் சுருக்கம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் இறுதியாக நுழையக்கூடிய அந்த மனிதனுக்கு இந்த பூமியை விட 10 மடங்கு பெரிய உலகத்தை அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அருக்கொடைகளை கூறிக்கொண்டே இருந்தார்கள். ஹூர் அல் ஹூருல் ஐன், கண்ணழகிகள், வெள்ளையான உடல் அமைப்பை கொண்ட கருமையான விழிகளை கொண்ட கண் அழகிகள் அவர்களுக்கு மனைவியாக மனைவிமார்களாக கொடுக்கப்படுவார்கள். வ அஸ்வாஜுஹும் அல் ஹூருல் ஐன் வ அஸ்வாஜும் முதஹ்ஹரா, உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமானவர்கள். அந்த மனைவிமார்கள் எப்படி? உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமானவர்கள். கன்னிப்பெண்கள் எப்பொழுதும் கன்னிப்பெண்களாகவே வாழ்வார்கள்.
சுப்ஹானல்லாஹ். அவர்கள் பேசுவது உருபன் துராபா, பாசத்தோடு அன்போடு கணவரிடத்திலே பேசுவார்கள். சம வயதுடையவர்களாக இருப்பார்கள் எல்லோரும். அழகிய குணமுடையவர்களாக அந்த மனைவிமார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறார், தன்னுடைய கணவரை தவிர வேறு யாரையும் அந்த ஹூரிலின் பெண்கள் உலகத்திலே ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹூரில் ஐன் பெண்ணில் ஒரு பெண் இந்த பூமியை எட்டி பார்த்தால் இந்த பூமி முழுக்க நறுமணமாக வெளிச்சமாக மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹூரிலின் பெண்ணில் தலையில் இருக்கக்கூடிய முந்தானையில் ஒரு முத்து கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ளதைகளை விடவெல்லாம் சிறந்தது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்திலே இறுதியாக நுழையக்கூடியவன் தன்னுடைய வீட்டில் நுழைவான். நுழைந்தவுடன் இரண்டு மனைவிமார்கள் அவனுக்கு இருப்பார்கள். உள்ளே நுழையும் பொழுது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக், உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும். அந்த வார்த்தையை கேட்டவுடன் சொர்க்கத்திலே இறுதியாக நுழையக்கூடியவன் சொல்லுவான், இந்த உலகத்திலே அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று இந்த சொர்க்கத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த ஹூர்லினுடைய அழகை எப்படி வர்ணிப்பது? அந்த ஹூர்லிங்களுடைய அழகை பற்றி எப்படி பேசுவது? ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஹூர்லின் பெண்கள் அழகா அல்லது இந்த உலகத்தின் பெண்கள் நாளை மறுமையிலே அழகா? யார் தங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, யார் இந்த பூமியில் தங்களுடைய கற்பை பாதுகாத்து வாழ்ந்தார்களோ, யார் தொழுகையை தவறாமல் கடைபிடித்தார்களோ, ரமதானுடைய மாதம் பேணி நோன்பு வைத்தார்களோ, அந்த பெண்கள் சொர்க்கத்தில் எந்த வாசலின் வழியாக நுழைய விரும்புகிறார்களோ நுழைந்து கொள்ளலாம். அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள்? ஹூர்லின் பெண்களை விட அழகில் குறைந்தவர்களாகவா? ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் கூறுகிறேன், அல்லாஹ் நாளை மறுமையில் ஹூரிலின் பெண்களை விட இந்த உலகத்தின் பெண்களை அழகாக்குவான். சாலிஹீன் சாலிஹீனான வாழ்ந்த பெண்களை, கணவனுக்காகவே கட்டுப்பட்டு வாழ்ந்த பெண்களை என்று பதில் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சொர்க்கம் இதுவெல்லாம் சொர்க்கத்துடைய அருள்கொடைகள். ஆனால் இதைவிடவெல்லாம் இன்னும் ஏராளமான அருள்கொடைகள் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லுகிறது. ஆனால் இதைவிடவெல்லாம் இரண்டு அருள்கொடைகள் இருக்கிறது சொர்க்கத்தில், இரண்டு பாக்கியம் இருக்கிறது சொர்க்கத்தில். அதை யாரும் அடைய முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அது எங்கும் நீங்கள் தேடி பார்த்திருக்க முடியாது சொர்க்கத்தில் இல்லாமல் தவிர. சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளே, லப்பைக ரப்பனா வ ஸஅதைக், ஆஜராகிறோம் என்று எல்லா சொர்க்கவாதிகளும் வந்து நிற்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அதில் நாமும் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், திருப்தி கொண்டீர்களா? அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், வமா லனா லா நர்பா, எப்படியா அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் யாருக்கும் உன் படைப்பில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய், எப்படி இதை கொண்டு நாங்கள் திருப்தி அடையாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்பான், நான் உங்களுக்கு இதை விடவெல்லாம் சிறந்த ஒரு அருள்கொடையை, சிறந்த ஒரு சிறப்பை கொடுக்கவா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா ரப், வ ஐயு ஷய்இன் அஃதது மின் தாலிக், கொடு யா அல்லாஹ் என்று கேட்டிருக்கலாம். அந்த நியமத்தை எல்லாம் பார்த்தவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் இதை விட சிறந்தது என்ன இருக்கிறது? வஐயு ஷய்இன் அஃதலு மின் தாலிக். அல்லாஹ் கூறுவான், இன்றைய தினம் என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன்,
فلا اسخط عليكم بعده ابدا உங்கள் மீது நான் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டேன். அவன் வாழ்ந்தது அதற்குத்தான். அவன் இருளான நேரத்தில் ஃபஜ்ருடைய அதான் கேட்டவுடன் உறக்கத்தை தொலைத்தது அதற்குத்தான். தன் செல்வம் அவன் சம்பாதித்து தன் கரத்தால் சம்பாதித்திருந்தாலும் அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத்தை வருடம் தோறும் வெளியாக்கியது அதற்குத்தான். அவன் மனைவியிடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொண்டது அதற்குத்தான். பிள்ளைகளை குர்ஆன் சுன்னாவோடு வளர்த்தது அதற்குத்தான். தன்னுடைய நேரம் முழுவதையும் மார்க்க கல்வியோடு மார்க்க பணிகளோடு இணைத்து கொண்டது அதற்குத்தான். அது கிடைத்தவுடன் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான் காலம் தெரியாமல். இன்னொன்று, சொர்க்கத்தில் கிடைக்கும் ஆறுகளை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் ஹூர் பெண்ணை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் உணவை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் எந்த ஒரு அருட்கொடையை விடவும் சிறந்த ஒரு அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அழைப்பான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி தர வேண்டுமா? அப்போது சொல்லுவார்கள் சொர்க்கவாதிகள், யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா? எங்களை சொர்க்கத்திலே நுழைவித்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா? அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய திரையை அகற்றுவான். இந்த உலகத்தை படைத்த, வானத்தை படைத்த, அரசாட்சிகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய, முதலும் யாருக்கு இல்லையோ, இறுதியும் யாருக்கு இல்லையோ, யாருக்கு சிறுதூக்கமும் பெருதூக்கமும் பீடிக்காதோ, யாருடைய இல்மில்லாமல் இந்த பூமியில் ஓர் இலை கீழே விழ முடியாதோ, வமா தஸ்குதுமி வரகத்தின் இல்லா யஅலமுஹா, அந்த ரப்பை அந்த சொர்க்கவாதிகள் இந்த இரண்டு கண்ணால் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை விட சொர்க்கத்தில் எந்த அருட்கொடையும் பெரியது கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் உண்மையின் உலகம், இதுதான் வெற்றியின் உலகம். இதில் நுழையாமல் வெற்றி கிடையாது, இதில் நுழையாமல் கண்ணியம் கிடையாது, இதில் நுழையாமல் வாழ்க்கையே கிடையாது. சொர்க்கத்தில் நுழையாமல் நரகத்துடைய ஜுவாலையின் காற்று அவன் மீது வீசிவிட்டால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வீண். நபிமார்கள் வாழக்கூடிய உலகம், ரசூல்மார்கள் வாழக்கூடிய உலகம், முஹம்மது ரசூலை பார்க்கலாம் சொர்க்கத்தில், பார்க்க முடியுமா துன்யாவில்? அபூபக்கரை பார்க்கலாம், உமரை பார்க்கலாம், உஸ்மானை பார்க்கலாம், அலியை பார்க்கலாம், ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். அதை விட என்ன வேண்டும்? என்ன வேண்டும் அதற்கு செய்வதற்கு? என்ன வேண்டும்? ஈமான் கொள்ளுங்கள், உறுதியோடு இருங்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அவர்கள் சொர்க்கம் நுழைவது உறுதி. சிறிது காலம்தான், தொழுகையை கடைபிடியுங்கள். சிறிது காலம்தான், இன்றோ நாளையோ யாருக்கும் முடிவு கிடையாது. எப்போது நான் மரணமாவேன் என்று சொல்லுவதற்கு, எந்த நேரத்திலும் மரணம் உங்களை பீடிக்கலாம். ஒரு நாள் என்னுடைய இறப்பு செய்தி உங்களை வந்தடையும், உங்களுடைய இறப்பு செய்தி எனக்கு வந்தடையும். யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒருவர் நிரந்தரமாக வாழ்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பார் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் இந்த மரணம் உண்டு. சிறிது காலம், சிறிது காலம், உறுதியோடு இருங்கள், சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். இஷாவுடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறீர்கள், காலை விழித்து பார்த்தால் மலக்குல் மௌத் உங்களுக்கு முன்னால், என்ன ஆகும் உங்கள் நிலைமை? காலம் கிடைத்தது ரப்பை அறிவதற்கு, ரப்பு யார் என்று படிப்பதற்கு. பிறகு படித்துக் கொள்ளலாம், பிறகு படித்துக் கொள்ளலாம், பிறகு தெரிந்து கொள்ளலாம் என்று கல்வி சபைகளை புறக்கணித்தீர்களே. கபூரில் வைக்கப்பட்டவுடன் மண் ரப்புக்க என்று கேட்டால் ரப்பை தெரியாமல் எப்படி பதில் சொல்ல முடியும்? எப்படி சொர்க்கத்தில் நுழைய முடியும்?
ரப்பு யார் என்று தெரியுமா நமக்கு? யாருக்கு சுஜூத் செய்கிறோம் அந்த ரப்பு யார்? அவன் எங்கே இருக்கிறான்? அவனை எப்படி புரிவது? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? பல முஸ்லிம்களை கேட்டால் சொல்லுவார்கள், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். யா எங்கே இருக்கிறான் அல்லாஹ்? தூணிலும் துரும்பிலுமா? இது காஃபிரின் கொள்கை. அல்லாஹ் அரசில் இருந்து உயர்ந்திருக்கிறான், முஸ்லிமின் கொள்கை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கூட தெரியாமல் நீ செய்யக்கூடிய சுஜூத் யாருக்கு? அல்லாஹ் தனக்கு சில தன்மைகள் இருப்பதாக கூறுகிறான். அல்லாஹ்விற்கு இரண்டு கரம் இருக்கிறது, இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை தெரியாமல் எப்படி சுருக்கம் நுடைய முடியும்? அல்லாஹுடைய தன்மைகள் கஃபூர், ரஹீம், ரஹ்மான் அறியாமல் எப்படி சுருக்கம் நுழைய முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கம் தூய்மையானவர்கள் வாழ்வதற்கு, சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழ்வதற்கு, சொர்க்கம் ஈமானில் உறுதியானவர்கள் வாழ்வதற்கு, சொர்க்கம் ஐந்து நேரமும் பள்ளியில் அதான் கேட்டவுடன் பள்ளியில் முதல் சஃபில் நின்று தொழுகக்கூடியவர்கள் வாழ்வதற்கு. அப்படி என்றால் ஈமான் கொள்ளாமல் இணை வைப்பை ஈமானில் கலந்து தொழுகையை தவறவிட்டு, தொழுகையுடைய நேரத்தை தவறவிட்டு, ஜக்காத்தை கொடுக்காமல், ஹஜ்ஜை நிறைவேற்றாமல், அல்லாஹ் இட்ட காரியங்களை விட்டு விலகி வாழக்கூடிய மக்களுக்கு எது சொர்க்கம் இல்லை என்றால்? அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தது அதை குறித்து, அல்லாஹ் எச்சரித்தது அதை குறித்து, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பளத்தின் பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் அழகிய வார்த்தைகளை கொண்டாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அன்தர்துக்குமுன்னார், நரகத்தை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நரகத்தின் தன்மைகள் சொல்லப்படாது, நரகத்தின் விவரங்கள் கூறப்படாது, நரகம் என்ற வார்த்தை தான் உச்சரிக்கப்படும். முன்னால் இருந்த மூமினான சஹாபாக்களுடைய கண்கள் தாடியை நனையும் அளவிற்கு அழும் அந்த நரகத்துடைய பயத்தால். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் மாஷருக்கு 70,000 கடிவாளங்கள் அந்த நரகத்திற்கு இருக்கும். ஒவ்வொரு நரகத்தின் கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள். பாவிகள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்விற்கு இணையாக இந்த பூமியில் சிலைகளையோ அல்லது அல்லாஹ் தடுத்த காரியங்களையோ ஆக்கியவர்கள் நரகத்திற்கு முன்னால் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ் கட்டளையிடுவான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு தும்மல் ஜஹீம ஸல்லூ, அவனை பிடியுங்கள், நரகத்திலே தூக்கி எறியுங்கள். 70 முளம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணைத்து நரகத்திலே தூக்கி வீசுங்கள். ஃபுதைல் இப்னு அய்யால் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இப்படி கட்டளை கொடுக்கப்பட்டவுடன் அந்த 70,000 மலக்குகளும் யார் அந்த பாவியுடைய கழுத்துக்கு கடிவாளத்தை மாட்டுவது என்று போட்டி போடுவார்கள். நரகம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் எரிக்கக்கூடிய நெருப்பு, ஆதமுடைய மகன் பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு, நரகத்துடைய நெருப்பில் 70 ஒரு பங்குதான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பே போதுமே இந்த மனிதனை தண்டிப்பதற்கு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நெருப்பு சூடுகாட்டப்பட்டு உஷ்ணம் அதிகரிக்கப்பட்டு 69 மடங்காக இருக்கிறது. அதில் ஒவ்வொரு மடங்கும் இந்த உலகத்தின் நெருப்பை போன்றது. ஒரு தீக்குச்சியை தொட முடியுமா உங்களால்? ஒரு வீட்டில்
சமைக்கும் பொழுது ஒரு பாத்திரத்தை துணி இல்லாம தூக்கி இறக்க முடியுமா? நெருப்பில் ஒரு பகுதியே இல்லாத ஒரு சூட்டை, ஏன் இங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை சீரணிக்க முடியாத நீங்கள், நான் அல்லாஹ் எமக்கு கூலியாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தை கொடுத்தால் எப்படி தாங்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்டது. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தத்ரூன மஹாதா, இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக நரகத்தின் மேல்தளத்திலிருந்து போடப்பட்ட ஒரு கல் அதனுடைய கீழ்த்தளத்தை அடையும் பொழுது வந்த சப்தம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாதியுடைய தோல் புஜம் நாளை மறுமையில் 3 நாட்கள் ஒரு மனிதன் வேகமான குதிரையில் பயணித்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் விரிக்கப்படும். ஒரு காஃபிருடைய கடவாய்ப்பல் நாளை மறுமையிலே உஹுதுடைய மலையை போன்றிருக்கும். அவனுடைய பின்புறம் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் உள்ள தூரத்தை போன்றிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட விகோரமான அமைப்பை நரகத்தில் தூக்கி எறியப்பட்ட உடன், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப், வேறு தோல் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வேதனையை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நரகத்திலே நெருப்பாலான ஆடைகள், ஜக்கூம் என்ற மரம், பரியா என்ற முள்ளாலான மரங்கள் நரகவாதிகளுடைய ஷீல் ஷலம் உணவாக கொடுக்கப்படும். நெருப்பை, ஈயத்தை, செம்பை காய்ச்சி ஊற்றியதை போல் அந்த உணவை சாப்பிட்டவுடன், பானத்தை குடித்தவுடன் அவனுடைய குடல்கள் எல்லாம் அந்துவிடும். அந்த பானத்தை கொடுக்க அவன் முகத்திற்கு முன்னால் கொண்டு வந்தால் யஷ்வில் வுஜூ, முகத்தை பொசுக்கிவிடும். இப்படி தப்பிக்க முடியும் மூமின்களே? அழைப்பா நரகத்தின் காவலாளியை, வநாதவுயா மாலிக், நரகத்தின் காவலாளியே, அல்லாவிற்கு எங்களுக்கு தீர்ப்பை கொடுக்க சொல்லுங்கள், அல்லாவிற்கு எங்களை நரகத்தின் தண்டனையை குறைக்க சொல்லுங்கள் ஒரு நாளைக்காவது. அவனுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பது யாரும் முடியாது. நரகத்திலே சேர்க்கக்கூடிய அமல்கள் ஏராளம், மனோ இச்சைகளும் பாவங்களும் ஏராளம். குர்ஆன் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது, திறந்து படையுங்கள். இன்னஹு மையுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வமாவாஹுன் நார், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்குகிறான், நரகத்தை தங்குமிடமாக ஆக்குகிறான். தொழுகை இல்லாமல் வாழ்ந்தால் ஃபி ஜன்னாதி யதஸாலூன் அனில் முஜ்ரிமீன மா ஸலகக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்று நரகத்தில் உங்களை சேர்த்தது எது என்று நரகவாதிகளை பார்த்து கேட்கப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், காலு லன்னக்கும் மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. கொஞ்சம் நில்லுங்கள், 5 நேர தொழுகையை தொழுபவனும் நரகம் செல்லுவான். இப்படி 5 நேர தொழுகையை தொழுதால் நரகமா? ஆம். எப்படி? ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலாஹ் வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களுக்கு பின்னால் தோன்றக்கூடியவர்கள், வரக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். இவர்களுக்கு கய்யா என்ற நரக ஓடை நாளை மறுமையில். தொழுகையை பாழாக்குதென்றால் தொழுகையை விடுவதா?
இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு தொழுகையை பாலாக்குதல் என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறானே அதனுடைய அர்த்தம் அஹ்ரூஹா அன் வக்திஹா அதனுடைய வக்தியிலிருந்து தொழுகையை தாமதப்படுத்துவான் ஃபுதைல் இப்னு இயால் சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள் தெளிவாக துஹரை அஸருடைய நேரத்தில் தொழுவான் அஸரை மக்ரிபுடைய நேரத்தில் தொழுவான் ஃபஜ்ரை சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுவான் எத்துணை பேருடைய விழிப்பு இன்னும் விழிக்கவில்லை இந்த பூமியில் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் ஏன் எங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் உறங்குகிறார்கள் எதை அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறார்கள் ஏன் தொழுகையுடைய நேரத்தை பேணவில்லை என்றால் நரகம் தொழுகையை விட்டால் தொழுகையை விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் ஏன் கணவனுக்கு மாறு செய்வார்கள் கணவனுக்கு துரோகம் செய்வார்கள் இரண்டு கூட்டத்தை நான் பார்க்கவில்லை அதில் ஒரு கூட்டம் நிசா உன் காசியாத்துன் ஆரியாத் ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பாள் ஹிஜாப் அழகுள்ளதாக அலங்காரமானதாக உடலை காட்டக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகம் ஹிஜாப் அணிந்தால் சொர்க்கமல்ல ஹிஜாபை குர்ஆன் சுன்னா கூறுவதன்படி அணிந்தால் தான் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் அழகுள்ளதாக அலங்காரம் உள்ளதாக உடலை வெளிக்காட்டக்கூடியதாக இன்று நம்முடைய முஸ்லிம் பெண்களுடைய ஹிஜாப் வெளிநாட்டுக்கு போனா எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து போகும் பொழுது பட்டு புடவை அல்லது துணிக்கடைக்கு போய் துணியை தேடுற மாதிரி ஹிஜாபில் அலங்காரத்தை தேடிக்கொண்டு உங்களுடைய வீடுகளுக்கு சேர்க்கிறீர்களே எதற்கு உங்களுடைய வீட்டை நீங்கள் விளையாக்குகிறீர்கள் நரகத்தில் உங்களுடைய பெண்கள் நுழைவதற்கா மனைவிக்கு கட்டளையிடுங்கள் என் பார்வைக்கு தான் நீ அழகு உலகத்தின் பார்வைக்கு நீ அழகல்ல ஹிஜாபை போடு அழகுள்ளதாக ஆக்காதே இறுக்கமானதாக ஆக்காதே மூமின்கள் பெண்களுடைய ஹிஜாபை அணிந்து செல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அதில் சிலர் தங்களுடைய உதடுகளை நரகத்தின் கத்திரிகளால் வெட்டி கொண்டிருந்தார்கள் ஏன் அவர்கள் யார் தீமையை பற்றி பேசியவர்களா இல்லை அசிங்கமானதின் பக்கம் மக்களை அழைத்தவர்களா இல்லை அந்த மலக்கவர்கள் சொன்னார்கள் தூதரிடத்தில் இவர்கள் இந்த பூமியில் பேச்சாளர்களாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக மார்க்கத்தை பற்றி பேசுவான் ஆனால் செயல்படுத்த மாட்டான் தீனை மக்களுக்கு எடுத்து வைப்பான் வாழ்வில் கொண்டு வர மாட்டான் ஒன்றை தடுப்பான் அவன் செய்வான் நரகம் சிலர் நாளை மறுமையில் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய இதயங்களையும் கிழித்துக் கொண்டிருப்பார்கள் நகங்களால் யார் இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள் யார் புறம்பேசி திரிந்தவர்கள் இப்படி ஹதீஸும் குர்ஆனும் நரகத்தில் சேர்க்கக்கூடிய எந்த அமல்கள் எல்லாம் என்று பட்டியலிட்டிருக்கிறதோ அல்லாஹ் பாதுகாப்பாளாக அந்த பட்டியலை எடுத்து பார்த்தால் அதில் ஏதாவது ஒரு அமல் என்னுடைய வாழ்வில் இன்னும் தொற்றிக்கொண்டிருக்கும் ஆனால் விலகுவதற்கு இன்னும் என் வாழ்வை நான் தயார்படுத்தவில்லை என்றால் எதை நோக்கி நான் செல்லுகிறேன் நரகத்தை எப்படி தாங்கிக் கொள்வீர்கள் நரகத்தை எப்படி சகித்துக் கொள்வீர்கள் அல்லாஹ் ஏன் உங்களுக்கு தண்டனையை கொடுக்க போகிறான் இன் ஷகர்த்தும் வ ஆமன்தும்
அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹ் அருளாளன் அல்லாஹ் ரஹீம் அவனுடைய அருளை யாரும் விவரிக்க முடியாது அளந்து பார்க்க முடியாது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தையை துளைத்து கிடைத்தது அறிந்ததுதான் நீங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு அந்த தாய் உணவை கொடுக்க தயாரானார்கள் அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் இந்த தாய் அதுரவுன ஹாதிஹி தாரிஹதன் வலதஹா ஃபின்னார் காணாமல் போய் கிடைத்த இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் வீசுவாளா எப்படி வீசுவாள் அல்லாஹ்வுடைய தூதரு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எப்படி இரக்க குணமுடையவளோ அது போன்று அல்லாஹ் அதை விட மேல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது இரக்க குணமுடையவன் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லாஹ்வுடைய நேசம் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று கிடையாது யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் வீச மாட்டான் அல்லாஹ் என்னை நேசிக்கிறானா என் ரப்பின் நேசம் என் மீது இருக்கிறதா எப்படி சொல்ல முடியும் தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருந்தால் எப்படி சொல்ல முடியும் வியாபாரத்தில் வட்டியை கலந்திருந்தால் எப்படி சொல்ல முடியும் குடும்பத்தில் மோசமானவனாக வாழ்ந்தால் குணத்தை சீர்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரிய அடியான் உங்களில் நல்ல குணமுடையவர் நாளை மறுமையில் எனக்கு அதிகில் இருப்பவர் எனக்கு மிக விருப்பமானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் உங்களில் குணங்களை சீர்படுத்தியவர்கள் மூமின்களில் ஈமானை முழுமையாக்கியவர்கள் குணத்தால் முழுமையானவர்கள் பொய் பேசுவான் புறம் பேசுவான் பிறரை காயப்படுத்துவான் பிறருடைய குறையை மக்களுக்கு தெரியப்படுத்துவான் எல்லாம் இருக்கும் ஆனால் தன்னை நினைத்துக் கொள்வான் ஜன்னத்துல் ஃபிர்தோஸின் வாரிசு நான் ஏன் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறேன் சுப்ஹானல்லாஹ் நபிமார்கள் பயந்தார்கள் மூமின்களே ரசூல்மார்கள் பயந்தார்கள் மூமின்களே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே வலா துஹ்சினி யௌம யுபஅதூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் ஸலீம் யா அல்லாஹ் எந்த ஒரு குழந்தையும் செல்வமும் பலனளிக்காத அந்த நாளிலே தூய்மையான உள்ளம்தான் பலனளிக்கும் அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே முஆது இப்னு ஜபல் மறு நேரத்திலே அழுதார் 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 முஆதே அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர் ஏன் அழுகிறீர் இரண்டு பிடி இருக்கிறது மறுமையில் ஒன்று நரகத்தின் பிடி இன்னொன்று சொர்க்கத்தின் பிடி என்னை எந்த பிடி நாளை மறுமையில் பிடிக்கும் என்பதை நினைத்து அழுகிறேன் சொர்க்கம் எளிதாக செல்லக்கூடிய பூங்கா அல்ல தோட்டம் அல்ல அது போராடி செல்ல வேண்டிய இடம் அது தியாகத்தின் இடம் அது தூய்மையின் இடம் அது சுத்தத்தின் இடம் அது நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹ்வுடைய அருளும் நிரம்பி இருக்கக்கூடிய இடம் அங்கே தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது எதில் நான் நுழைய வேண்டும் என்று முடிவெடுப்பது அல்லாஹ்வுடைய அருளால் என் கரத்தில் கொடுக்கப்பட்ட முடிவு என் ரப்பு எனக்கு அருள் செய்தால் நான் முயற்சி செய்தால் நான் சொர்க்கத்தில் நுழைவேன் அல்லாஹ்வுடைய அருளை பாவத்தோடும் குற்றத்தோடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது நீங்கள் முடிவெடுக்கலாம் அல்லாஹ்வுடைய அருளால் காலையில் விழித்து அல்லாஹ்விற்காக ஃபஜ்ருடைய தொழுகையை நோக்கி சென்றால் சொர்க்கத்திற்காக வாழ்கிறீர் உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி காலையில் விழியும் பொழுது சூரியன் உதயமாகிவிட்டால் முயற்சிகள் செய்யாமல் சூரியன் உதயமாகிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் உங்களின் உதயம் என்றால் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என் உலகத்தின் நஷ்டமும் மறுமையின் நஷ்டமும் என்னோடு சேர்ந்து எழுந்திருக்கிறது என்று நீங்கள் செய்யக்கூடிய அமல் அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இஹ்லாஸ் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ்வின் அருள்
உங்களுக்கு முடிவை தரும். நீங்கள் செல்லுவது சொர்க்கத்தின் பாதையா, நீங்கள் செல்லுவது நரகத்தின் பாதையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவை தரட்டும். அல்லாஹ் எம்முடைய வாழ்வை மாற்றட்டும். அல்லாஹ் எமக்கு சொர்க்கத்தை நோக்கிய நாட்டத்தை அதிகப்படுத்தட்டும். சஹாபாக்களும் முஃமின்களும் வாழ்ந்த நோக்கம் அது. அந்த பூமியை நோக்கி எம்முடைய பாதங்களை எடுத்து வைப்போம். நன்மைகளை சுமந்தவர்களாக, அழகிய குணங்களை சுமந்தவர்களாக, மார்க்க இல்மை சுமந்தவர்களாக, மார்க்கத்தை செயல்படுத்தியவர்களாக, குர்ஆனையும் சுன்னாவையும் வீட்டில் புத்தகமாக வைத்திருக்காமல் வாழ்வில் கொண்டு வந்தவர்களாக, எம்முடைய குழந்தைகளையும் மனைவிமார்களையும் சொர்க்கத்திலே அழைத்து செல்வதற்கு முயற்சி எடுத்தவர்களாக எம்முடைய வாழ்வை மாற்றுவோம். அல்லாஹ் எமக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் எம்மை அரவணைப்பான். அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகள் எம்மை மாற்றும், எம்முடைய வாழ்வை மாற்றும், எம்முடைய பாவங்களை மாற்றும். எல்லா பாவங்களிலிருந்தும் விலகி என் ரப்பை நோக்கி நான் திரும்ப தயாராகிறேன். என் ரப்பு என்னை மன்னிப்பான், எனக்கு வழிகாட்டுவான், என்னையும் சொர்க்கவாதியாக மாற்றுவான் என்ற நல்லெண்ணத்தை ரப்பின் மீது வையுங்கள். அவன் உங்களை அழைத்து செல்லுவான் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இன்ஷா அல்லாஹ். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.